இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஆன்லைன் ரேட் பார்த்துட்டீங்க அப்படின்னா 60,000 ரூபா வருது. இந்த ப்ரொஜெக்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கடைக்கு வாங்க. இவரால் வந்து உங்களுக்கு 30,000 ரூபாயில் வந்து 35,000 ரூபாய்க்குள்ளே வாங்கி தரேன்றது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா சூப்பர் பிளேசிங் அந்த கடையில் தான் இருக்கிறோம். அதே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், அந்த வீடியோக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பார்ட் 2 அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல கேள்விகளுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, இந்த கடையில் வந்துட்டு இப்போ நம்ம மதியில் வந்துட்டு கடையோட ஓனரே இருக்கிறார், மெயின் ஓனரே இருக்கிறார். கேள்விகளுக்கு வந்து அவர் வந்து முழு பதில் கொடுப்பார். வாங்க, அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கடையோட ஓனர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. வாங்க, அவர்கிட்ட வந்து கேட்போம். ரெண்டாவது, நீங்கள் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, அதாவது காப்பி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரெண்டாவது, மாடல் நம்பர்ஸ்லாம் என்னென்னலாம் கேட்டுருக்கிறீங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஓனர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோம். வாங்க. ஹலோ சார். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து போட்டோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு காப்பி ப்ராடக்ட்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தேகப்படுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் காப்பி ப்ராடக்ட்டா இல்லை ஒரிஜினல் ப்ராடக்ட்? இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ப்ராஜெக்ட். இது வந்து ஜஸ்ட் யூஸ்டு பீஸு, சிலது டெமோ பீஸு, சிலது ஃப்ரெஷ் பீஸ் இருக்குது. இப்போ காப்பி பீஸ் என்ன வந்து அதுக்கு டை அடிக்கவே பல கோடி ரூபா செலவாகும். அந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம போகவே முடியாது. அதனால் கன்ஃபார்மாக வந்து 100 out of 100% வந்து இது காப்பி பீஸே கிடையாது. அந்த எண்ணங்களையே வந்து மாற்றிக்கணும் கஸ்டமர் யார் கேட்டாலும். ஏன்னா அதுக்கெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கான டை அடிக்கணும், அதுக்கான இது பண்ணணும். அது இன்றைக்கி ஆன்லைன் வந்து பல கம்பெனிகள் பல விதமாக வந்து வந்துட்டுருக்கு. அதனால் இந்த காப்பிலாம் வந்து தற்சமே தான் ரன் பண்ண முடியும் தவிர அதில் ஜெயிக்க முடியாது. அதனால் இது எல்லாமே ஒரிஜினல் பீஸு, ஒரிஜினல் பிராண்டு, ஜஸ்ட் யூஸ்டு பீஸு, டெமோ பீஸு, ஃப்ரெஷ் பீஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். உங்கள்ட்ட வந்து நியூவும் கிடைக்கும், ஓல்டும் கிடைக்கும் இல்லைங்களா? கட்டாயம். நீங்கள் நியூ ஆர்டர் பண்ணால் வந்து என்ன மாடல் வேணும்னு வந்து நீங்கள் வந்து வந்து எங்களுக்கு வந்து வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸில் வந்து வித்தின் எ வீக், வித்தின் எ கப்பல் ஆஃப் வீக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டா கிடைச்சிடும். உங்கள்ட்ட இப்போ அவங்க கஸ்டமர் ஒரு வேலை எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி கேட்டால் கூட அந்த மாடல் உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் உடனே அரேஞ்ச் பண்ணி தந்துருவீங்க? 1 week 2 weeks அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்கிறீங்க? கட்டாயம். எந்த மாடல் வந்து வேர்ல்டு வைடு எந்த மாடல் கேட்டாலும் வந்து எங்களால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர முடியும். அதே போல் எங்ககிட்ட இருக்க பீஸ் வந்து நீங்கள் மாடல் நம்பரை வச்சு வந்து இந்த ஆன்லைனோட கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா மாடல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து அந்த நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ தான் அதோட ஒர்த்து தெரியும். இந்த ஆன்லைனில் 20,000 தரான், 10,000 தரான், இதையும் இதையும் கம்பேரே பண்ணாதீங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸை நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோட வந்து ஒரிஜினல் ஒர்த்து உங்களுக்கு தெரியும். அப்போ எங்ககிட்ட வாங்கும்போது எவ்வளோ சீப்புன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே சார். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் எல்லாமே ஆன்லைனில் ப்ரைஸ் காட்டிலும் நீங்கள் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குன்றீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு நான் இப்போ நானே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு தான் நினைப்பேன். இப்போ வீடியோ பார்த்துருக்கிறவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் சொல்ல முடியுமா? அதாவது ஆன்லைனில் வந்து ஹையாக இருக்குது, உங்கள்கிட்ட வந்து அது லோவாக தான் இருக்குது அப்படின்ட்டு கஸ்டமர் பார்க்குறவங்க வந்து
லோவாக தான் இருக்குதுன்றது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வர்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் நம்பர் சொல்லுங்கள், அதோட ப்ரைஸ் உங்கள் ப்ரைஸ் சொல்லுங்கள், ரெண்டாவது ஆன்லைன் ப்ரைஸும் சொல்ல முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எங்களோட வந்து மாடல் நம்பரை நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணாலே அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் எங்ககிட்ட இருந்து எவ்வளோனா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்து A7000 வந்து பேனசோனிக் வாங்கினார். ஆமாம், அது 7000, அது வந்து ஃப்ரெஷ் ப்ரீஸு கஸ்டம் பீஸு, அது வந்து ஆக்சுவலாக வந்து 3.5 லட்சம் ரூபாய் 3.75 லட்சம் ரூபாய் இன்றைக்கி வந்து ஒரு ஷோரூம் ரேட்டு. அதெல்லாம் எங்ககிட்ட 1 லட்சத்தில் வந்து எங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ 2.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் தானே. இந்த மாதிரி பல மாடல்ஸ் இருக்குது, அது வந்து கம்பாரிசன் பண்ணும்போது ஒர்த்தான ப்ராடக்ட்டு வித் மினிமம் காஸ்ட்டுன்னும் போது வந்து யூ ஆர் பெனிஃபிட்டட் எ லாட். அதாவது இப்போ பேனசோனிக்கில் A7000, ஆமாம், அந்த மாடல் வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா 3.5 லட்சம் ரூபாய் வரும். ஆமாம், இதுவே உங்கள்கிட்ட வந்து வாங்கினோம் அப்படின்னா 1 லேக்கில் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க, கரெக்டா சார்? ஆமாம். ஓகே சார், இப்போ A7000 ஒரு மாடல் சொன்னீங்க, இப்போ அந்த மாடல் வந்து இப்போ நான் 1 லேக் கொடுத்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா, அது இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட எட்டு வந்தால் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? அதாவது விஷயம் என்னன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்து எப்பொழுதுமே வந்து எதையுமே உறுதி வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா டியூ டு ஹை வோல்டேஜு அண்ட் டியூ டு த மெயின்டெனன்ஸு, இல்லை நீங்கள் திடீர்னு ஒரு தண்ணி பட்டிருக்கோம் மாய்ச்சரால். ஆனால் ஒரு வருஷம் வந்து விரிவே சர்வீஸ் வாரண்டி கொடுக்கும்போது நீங்கள் வந்து எந்த விஷயம் இருந்தாலும் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றியோ இல்லை எது பண்ணியோ வந்து எங்களால் வந்து வந்து ரிப்பேர் பண்ணி வந்து அதை வந்து வந்து நியூ கண்டிஷனில் வந்து எங்களால் கொடுக்க முடியும். அது இது மட்டும் இல்லை, பழைய மாடல்ஸ் இருந்தால் கூட வந்து அந்த மாடல் எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது. ஆனால் அந்த மாதிரி மாடல் கூட வந்தாலும் வந்து நாங்கள் வந்து வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி எங்களால் சர்வீஸ் பண்ணணும். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இருக்குது, அதனால் சர்வீஸ் வாரண்டி வந்து பக்காவாக கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ 1 லேக் கொடுத்து வாங்கிட்டு போனால் நாங்கள் பயப்பட தேவை இல்லை, எதுக்குமே வந்து கவலைப்பட தேவையில்லை. அதாவது மெயின் வந்து ஒரு ப்ராடக்டோட வந்து சக்ஸஸும் வந்து ஃபெயிலியரும் வந்து அதோட சர்வீஸை வச்சு தான் இருக்குது. அப்போ சர்வீஸ்ன்றது வந்து ஃப்ளெக்சிபிள், எனி டைம் அட் எனி காஸ்ட் தட் மேபி ரிப்பேர் அண்ட் கிவ் இன் எ நியூ கண்டிஷன். ஸோ அப்போது வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம், எதை பற்றியும் கவலைப்படணும். ஓகே சார், இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இருக்க இன்னொரு கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குது. கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது ஒரு 10,000-12,000 நான் வந்து சைனா ப்ராடக்ட்டில் இருக்குது, அந்த சைனா ப்ராடக்ட்டே நான் வாங்கிக்கலாமே, நான் எதுக்கு இங்கே 1 லேக் கொடுத்து வாங்கணும், அதுவும் வந்து இங்கே 4K கிடையாது, நான் எனக்கு வந்து 4K கிடைக்குமே, கம்மியான ரேட்டில் 4K கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ சிம்பிள் ஒரு வந்து உங்களுக்கு புரிகிறபடியே சொல்கிறேன், இப்போ சாதாரணமாக வந்து ரிலே கொடுக்குறோம் ஒரு கேபிள் டிவிக்கு, அவன் 100 ரூபா கலெக்ஷன் வாங்குறான், அதே HD செட்டாப் பாக்ஸை கொடுத்துட்டு HD ரிலேன்னு வந்து கொடுக்குறான், அதுக்கு வந்து 350 ரூபா 500 ரூபா வாங்குறான். ஒரு சாதாரண ஒரு படம் பார்க்குற ரிலேக்கே வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வித்தியாசம் வருது மந்த்லி பே. இப்போ இது ஒரு வந்து ப்ராடக்ட்டு, அதுவும் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட். அப்போது இந்த ப்ராடக்ட்டில் வந்து 10,000 கொடுக்குறான்னா அந்த 10,000 அவனால் இன்னும் வந்து அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கோன்றதோ அந்த வந்து குவாலிட்டி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்சம் போட்டு வந்து ஒரு 3.5 லட்சம் பொருள் 1 லட்சம் போட்டு வாங்கும் போது அப்போ அந்த 3.5 லட்சம் ரூபாய் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகுதுன்னா அதில் உள்ள ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கேற்ற அந்த ப்ராடக்ட் இருக்கும். அப்போது அந்த தத்ரூபமான வந்து அந்த 4K இல்லையா, அந்த தத்ரூபமான வந்து இது எல்லாமே வந்து அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அதை ரசிக்க முடியும், வந்து அதை வந்து காண முடியும். மற்றபடி இந்த 10,000 வாங்குறதுல வந்து உங்களால் எதுவும் பண்ண முடியாது, அது இல்லாத வந்து அது வந்து லாங் லைஃப் வராது, இது வந்து லாங் லைஃப் வரும், இதுதான் விஷயம். அதாவது சைனாக்கும் பிராண்டடுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்கீங்க, அதாவது ஒரு தப்பாக சொல்கிறீங்க, எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான், சைனாக்கும் பிராண்டடுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. அந்த சைனாக்காரன் தான் நீங்கள் 1 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா அந்த 3 லட்சத்துக்கு ஏற்ற பொருளை தயாரித்து தரான், நீங்கள் 10,000-க்குள்ளே கேட்டால் அந்த 10,000-க்கு ஏற்ற பொருளை தயாரித்து பண்ணுறோம், அப்போ அதுக்கேற்ற போல தான் வந்து அதோட ரிசல்ட்டும் இருக்கும். ஓகே, கரெக்டான ஒரு பதிலடி கொடுத்துருங்க. இல்லை உண்மை, ஒரு ஃபோனே எடுத்துக்கோங்க, ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்து 2 லட்சம், அதுவும் மேட் இன் சைனா தான், பட் அந்த சைனாக்காரன் அந்த ஆப்பிள் கம்பெனிக்காரன் கேட்குற குவாலிட்டியை தரான் அந்த 2 லட்சத்துக்கு. அதே ரியல்மியே வந்து வந்து மேட் இன் சைனா தான், 10,000-க்கு அதே ஃபிஷ். அப்போ ரியல்மியும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ண முடியுமா? அதுதான் எங்கள் இதுக்கும் வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்டுக்கும் வித்தியாசம். ஓகே சார், ரொம்ப நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சார். அதாவது 10 லட்சம் ரூபா ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்குள்ளே என்னென்ன பொருள் அவங்க வேணால் வைக்க முடியுமோ அந்த பொருளை தான் அவங்க வச்சு கொடுப்பாங்க. இதே இப்போ 1 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கான நல்ல குவாலிட்டியான பொருளெல்லாம் உள்ளே வச்சு கொடுப்பாங்க அப்படின்ற நல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுபோக இப்போ நம்மள்கிட்ட என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் இருக்கலாம் சார்?
அதாவது ஓல்டு மாடல்லேருந்து நியூ மாடல் வரைக்கும் எல்லா விதமான ப்ரொஜெக்டர்ஸும் இருக்குது. ஒன்லி திங் வந்து அந்த வந்து லைட்டோட வந்து லூமன்ஸை பொறுத்து வந்து அந்த குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். அந்த வந்து 4000 லூமன்ஸ், 2000, 3000. ஸோ உங்களோட கெப்பாசிட்டி, வாட் இஸ் த கெப்பாசிட்டி டு பை, த காஸ்ட், நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க. எங்கக்கிட்ட வந்து எங்கக்கிட்ட 20,000 தான் இருக்குது ஒரு ப்ரொஜெக்டர் தாங்கன்னா, ஒரு 80,000, 90,000 வந்து ஒருத்தூரில் வந்து ப்ரொஜெக்டர் ஒரு 20,000, 25,000. அதே எங்ககிட்ட 1,00,000 இருக்குன்னா ஒரு 3,00,000, 3.5 லட்சம். நான் ஏற்கனவே சொன்ன போல் வந்து இப்போ 7000 பனாசோனிக் அந்த மாடலு, அந்த மாதிரி காஸ்ட் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ரொஜெக்டர் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கேற்ற தரமான ப்ரொஜெக்டர் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு பதிலாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ இந்த இன்னொரு விஷயம் வந்து இப்போ டிவியில் வந்து பார்க்குறதால வந்து கண்ணுங்களுக்கு குளிர்ச்சி கிடைக்காது, கண்ணோட ரெசல்யூஷன் போகும். இப்போ வந்து அதே வந்து அதோட காஸ்ட்டும் அதிகம். ஒரு வந்து 100 இன்ச் டிவியை வாங்கினோன்னா வந்து இன்றைக்கி 6 லட்சம், 7 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதே 100 இன்ச்சில் வந்து நீங்கள் வந்து படம் பார்க்கணுன்னா ஒரு ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் ஒரு 20,000, 25,000 ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து கண்ணை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறீங்க, ஏன்னா ரெசல்யூஷன் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது, அதே நேரத்தில் ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் ப்ரொஜெக்டர் வந்து ஒரு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளை போல ஆளுக்கு இது ஒரு நல்ல வந்து ப்ராடக்ட், நல்ல பெரிய திரையில் பார்க்கணும். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார் நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கார் நமக்கு இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோலாம் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அந்த மாதிரி வீடியோவும் நாங்கள் போடுறோம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். பாய்.